தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் பாம்பை வைத்து பெண்ணொருவர் நடத்தி முடித்த சர்பசாந்தி என்னும் நாகபூஜை காட்சிகள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன பெண்சாமியாரான கபிலம்மையார் நாகபாம்பு ஒன்றை களத்தில் அணிந்து கொண்டு பக்தர்களுக்கு வட பத்திரிகாளியம்மன் அருள்வாக்க சொல்லி வந்துள்ளார் நித்தியானந்தா பாணியில் கையில் சூளத்துடன் பக்தர்களுக்கு காட்சி தரும் அவர் பல்வேறு வடிவங்களில் காட்சியும் கொடுத்துள்ளார் நித்தியானந்தார் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸில் அசத்தும் வேளையில் இந்த சாமியார் கோவிலின் கும்பாபிஷேகத்தின் போது இரண்டு பாம்புகளை வாடகைக்கு எடுத்து வந்ததாக கூறப்படுகின்றது செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி ஆகிய தினங்களில் மட்டும் அருள்வாக்கு சொல்லி வரும் அவரிடம் பல்வேறு பகுதியிலிருந்து வரும் பக்தர்கள் அருள்வாக்கு கேட்டு செல்கின்றனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேக விழாவில் நல்ல பாம்புகளை வைத்து சர்ப்பசாந்தி என்னும் நாகபூஜை செய்துள்ளார் பாம்புகளை காட்சிப்படுத்தி அதற்கு பால் ஊற்றி பக்தர்களுக்கு பல்வேறு வடிவங்களில் காட்சி கொடுத்து அந்த காட்சிகளை படமாக்கி யூ டியூபிலும் பதிவேற்றம் செய்துள்ளார் இந்த நிலையில் சாமியார் பாம்புகளை சட்டவிரோதமாக அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதோடு பாம்புகளை வைத்து காட்டியது குற்றம் என்பதால் அவரிடம் வனத்துறையினர் விளக்கம் கேட்டுள்ளனர் அதற்கு அம்மன் சொன்னதால் தான் பாம்புகளுக்கு பூஜை செய்ததாகவும் அம்மன் அருள் வந்ததால் தான் பாம்பு தனது கழுத்தில் சுற்றப்பட்டதாகவும் கபிலா புதுமையான விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார் எனினும் அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்